ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சுண்டலை காரசாரமாக எப்படி தாளிக்கலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொரியட்டு, கடுகு பொரியட்டும். 1/8 பச்சை மிளகாவை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்குங்க. காரசாரமாக செய்கிறதுனால நான் பச்சை மிளகா 8 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். 1 கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம். சுண்டலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு வெந்துச்சு. இந்த டைமில் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் மசாலாவோட அந்த பச்சை வாசனை போந்தனையும் கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம். நான் 8 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. மசாலாவில் சுண்டலில் ஏறுற மாரி நல்லா கலந்துக்கலாம். நான் 1 கப் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், காரசாரமான சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.